மஹ்மூத் நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. மஹ்மூத் நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. இறை தூதராக இருந்தார், மக்கள் தோழராக கலந்தார். நல்ல மனிதராக வளர்ந்தார், பெரும் புனிதராக வாழ்ந்தார். எங்கும் சாந்தி சாந்தி என்றார், பல போர்க்களங்கள் கண்டார். தௌரு குகையிலே ஒளிந்தார், மற்றும் போரில் வெற்றி கண்டார். முனு மனிதராக வாழ்ந்தார், இறை மர்மமாக அமைத்தார். மஹ்மூத் நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. தினம் மூன்று வேளை உணவை நபி தொடர்ந்து உண்ணவில்லை. நபி மூன்று நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை. நபி கண்ணயர்ந்து தூங்க ஒரு கட்டில் மெத்த இல்லை. நபி தலைக்கு வைத்து படுக்க பஞ்சு தலையணையும் இல்லை. மறுநாளைக்காகும் என்று ஒரு காசு சேர்த்ததில்லை. மகள் ஃபாத்திமாவின் பணிக்கு பணியாட்கள் தந்ததில்லை. மலை தங்கமான போதும் அதை திரும்பி பார்த்ததில்லை. மற்றும் வேல்மையொன்றை தவிர வீட்டில் வேறு செல்வமில்லை. மஹ்மூத் நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. வாழேந்தி வாழும் தீய சமுதாயம் அங்கு கண்டார். பாவங்கள் செய்து வந்தும் பாராட்டும் மனிதர் கண்டார். பொதுவாக சூது களவு பொய்யாவும் அங்கு கண்டார். மனிதர்கள் உருவிலிங்கும் மிருகங்கள் வாழ கண்டார். அவரோடு சேர்ந்து வாழ்ந்து அறவாழ்வை சொல்லி தந்தார். அவர் தந்த துன்பம் எல்லாம் தன்னெஞ்சில் தாங்கி கொண்டார். நிலை மாற்றி அவர்களெல்லாம் வழிகாட்டியாக செய்தார். ஒரு சத்தியத்தின் வடிவால் சதவாக்களாக்கி வைத்தார். மஹ்மூத் நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. மஹ்மூத் நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை.